எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பேச இருக்கிறோம். என்னவென்றால், இந்த உலகத்திலே வெவ்வேறு மதங்கள் இருக்கிறது, வெவ்வேறு கலாச்சாரங்கள் இருக்கிறது, வெவ்வேறு பண்பாடுகள் இருக்கிறது. ஆனால் இந்த ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஒவ்வொரு பண்பாட்டிலும் என்ன இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு மிக முக்கியமாக கிறிஸ்தவம் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, கிறிஸ்தவம் என்றால் அது ஒரு மதம் என்று. கிறிஸ்தவம் என்றால் என்ன, அது என்னவாயிற்று, எங்கே இருந்து அது உருவாயிற்று, கிறிஸ்தவத்தின் அடிப்படை சுவடுகள் என்ன என்பதெல்லாம் ஒரு சில நிமிடம் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக அநேக மக்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி, கிறிஸ்தவத்தின் நோக்கம் என்ன? அன்பானவர்களே, நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன், கிறிஸ்தவத்தின் நோக்கம் என்னவென்று நாம் அறிந்து கொண்டால் இந்த கிறிஸ்தவத்தை குறித்த புரிதல்கள் நமக்கு தெளிவாக இருக்கும். முக்கியமாக அநேக என்னுடைய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவத்தை ஒரு மதம் சார்ந்த அல்லது மதம் மாற்றக்கூடிய ஒரு நிர்வாகமாக பார்க்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவம் மதங்களை மாற்றுவதல்ல. பொதுவாக ஒரு எண்ணம் இருக்கிறது என்னவென்றால், கிறிஸ்தவம் என்றாலே ஏதோ அநேகர் சேர்ந்து ஒரு ஆலயத்திலே உட்கார்ந்து ஏதோ புரியாத சில பாடல்களை பாடி, புரியாத சில பாஷைகளை பேசி, சிலர் அமைதலாகவும் சிலர் ஆரவாரத்தோடும் ஏதோ ஒரு வகையான இசையை வாசித்து, ஒரு வகையான அர்த்தங்களை பேசி, வார்த்தைகளை பேசி ஆராதிக்கின்ற ஒரு மதம் என்று நாம் நினைக்கிறோம். அதுவல்ல அன்பானவர்களே, கிறிஸ்தவம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜியன் பட் இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப். கிறிஸ்தவம் என்ற பொருளுக்கு அல்லது கிறிஸ்தவன் என்ற பொருளுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. கிறிஸ்து கூட்டல் அவன் என்றால் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒருவன் கிறிஸ்தவன். அது ஒரு மொழியாக இருக்க வேண்டாம், ஒரு மதமாக இருக்க வேண்டாம். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவன் கிறிஸ்தவன். பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம், கிறிஸ்தவன் என்றால் ஒரு ஆலயத்திற்கு உள்ளாக சென்று அமர்ந்து நாம் துதித்தால் கிறிஸ்தவன் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. கிறிஸ்துவின் அடிப்படை பண்புகள் என்ன என்றால், அவர் எழுதிய வேத பகுதிகளிலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து முதலாவது அன்பை விதைத்தார். கிறிஸ்துவின் பண்புகள் என்னவென்றால், முதலாவது இயேசு கிறிஸ்து என்பவர் அன்பு உள்ளவர். அன்புதான் கிறிஸ்தவத்தின் அடையாளம். யாரிடத்திலெல்லாம் அன்பு இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்கள் என்று அர்த்தம். நீங்கள் அன்பானவர்களா? உங்கள் குடும்பத்தில் அன்பு இருக்கிறதா? நாம் சகோதர சகோதரிகளிடத்தில் அன்பு செலுத்துகிறோமா? அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே தான் இறைவன் வாழ்கிறான். ஆகையினாலே முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அன்பை போதிக்க வந்த ஒரு தெய்வம். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று வேத விளக்கங்கள் சொல்கிறது, வேத வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து எழுதிய வார்த்தைகள் சொல்கிறது. அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே தான் இறைவன் குடியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து யார் என்றால், இந்த உலகத்திற்கு அன்பை போதிக்க வந்த ஒரு மிகப்பெரிய தெய்வம். ஒரு இறைவன் மனுஷருடைய அவல நிலையை கண்டு, மனிதன் பிரிந்து கிடக்கிறதை கண்டு, மனிதன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதை கண்டு, மனிதன் வியாகுலத்தில் இருக்கிறதை கண்டு, இந்த மனித குலத்திற்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்த ஒரு இறை உருவம்தான் நமது இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து என்ன செய்தார் என்றால், அந்த காலத்தில் வாழ்ந்த அநேகம் ஜனங்கள் ஒற்றுமை இல்லாமல், ஒருவருக்கொருவர் பிரிவினையோடு, ஒருவருக்கொருவர் வெறுப்போடு, ஒருவர் பல குற்ற செயல்களை செய்து, ஒருவருக்கொருவர் தீமை விளைவித்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். இந்த மக்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட வந்தார். அந்த நல்ல வழியே கிறிஸ்தவ வழி. கிறிஸ்தவ வழியின் நோக்கம் என்ன? ஒற்றுமை, அன்பு, சமாதானம், இரக்கம் இவைகளே.
ஒருவருக்கொருவர் உதவி செய்தல், கூடி வாழ்தல், இவைகளை கற்றுக் கொடுக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து காலத்திற்கு முன்பாக, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்கிறோமே, கிறிஸ்துவுக்கு முன்பாக யாரும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படவில்லை. கிறிஸ்துவின் காலத்திற்கு பிறகுதான் அநேகர் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து காட்டின வழிமுறைகளை கற்றுக்கொண்டு அதன்படி நடந்தவர்களை கிறிஸ்து வாழ்ந்து மரித்து இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அதை குறித்து தான் வேதாகமம், அதாவது கிறிஸ்தவர்களின் புனித எழுத்துக்களான வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் என்ற புஸ்தகத்தில் 11:26 அங்கே அந்தியோக்கா என்ற ஒரு இடத்தில் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் முதலாவது கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அந்தியோக்கா என்றது ஒரு சிறு பட்டணம். இந்த பட்டணத்திலே இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த சீஷர்கள், அவருடைய பண்புகளை கற்றுக்கொண்ட சீஷர்கள் மற்றவர்களுக்கு இந்த நட்பண்புகளை சொல்லிக் கொடுக்க பல தேசங்களுக்கு சென்ற நாட்கள் உண்டு. அதில் இந்த அந்தியோக்கா என்ற இடத்திற்கு வந்த பொழுது அந்த இடத்திலே அவர்கள் கிறிஸ்துவின் நல்ல பண்புகளை மக்களுக்கு போதித்ததினாலே அங்கேதான் முதலாவது அவருடைய சீஷர்களை மக்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். ஏன் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்துவை போல நடந்து கொண்டார்கள். அன்பாகவும் பண்பாகவும் பணிவாகவும் பொறுமையாகவும் ஒற்றுமைகளை போதிக்கவும் நன்மைகளை பயணிக்கவும் அவர்கள் செய்ததினாலே அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் பல ஆயிரக்கணக்கான, பல லட்சக்கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பரவி வாழ்கிறார்கள். கிறிஸ்துவை அறியாத 1000 ஜனங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். இந்த இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்கள் பார்த்தால் ஒரே ஒரு வித்தியாசம்தான். கிறிஸ்தவர்கள் என்று நாம் பெயரை வைத்திருப்பதினால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, உண்மையாகவே கிறிஸ்துவின் அன்பை உடையவர்களாக இருந்தால் மாத்திரமே நாம் கிறிஸ்தவர்கள். அதற்கு மதம் தேவையில்லை, மொழி தேவையில்லை, இனம் தேவையில்லை, தேசம் தேவையில்லை. அன்பு எங்கே எல்லாம் விதைக்கப்பட்டிருக்கிறதோ, யாருடைய இதயத்தில் எல்லாம் அன்பு செழிக்கிறதோ, அன்பு வெளிப்படுகிறதோ, ஒற்றுமை வெளிப்படுகிறதோ, அங்கே எல்லாம் இறைவன் இருக்கிறார். அவர்கள் எல்லாருமே கிறிஸ்தவர்கள். அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கேதான் இறைவன் கூடியிருக்கிறான் என்பதை நான் பலமுறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஏனென்றால் அன்புதான் இந்த உலகத்தில் மிகவும் பிரதானமான ஒன்று. கிறிஸ்தவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் அதை பற்றி நாம் ஒரு சில நிமிடம் படித்தோமானால் அறிந்து கொள்வது மிக அவசியம். ஹவ் கிறிஸ்டியானிட்டி லுக்ஸ் லைக், கிறிஸ்தவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. பொதுவாக கிறிஸ்தவம் என்றாலே அதை மக்கள் பார்க்கிற விதம் என்னவாக இருக்கிறது? ஒரு கூட்டத்தார் ஏதோ சில கிறிஸ்தவ பாடல்களை பாடி ஒரு ஜெபத்தை செய்து அவர்கள் சில மக்களை ஒரு கிறிஸ்தவ கூட்டத்திற்கு அழைக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அந்த நோக்கம் அது அல்ல அன்பானவர்களே. ஒரு கிறிஸ்தவ கூட்டத்திற்கு, ஒரு ஜெப கூட்டத்திற்கு அழைக்கின்ற நோக்கம் கிறிஸ்தவம் அல்ல. இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதன் அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதின் நோக்கம்தான் கிறிஸ்தவத்தின் நோக்கம். தட்ஸ் ஹவ் கிறிஸ்டியானிட்டி மஸ்ட் லுக் லைக். அதுதான் கிறிஸ்தவத்தின் அடையாளம், கிறிஸ்தவத்தின் நோக்கம். ஒரு சில காரியங்கள், இயேசு கிறிஸ்து செய்த ஒரு சில காரியங்களை நான் இன்றைக்கு உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவத்தின் நோக்கம் என்பதை குறித்து நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதிலே மிக முக்கியமாக முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதுதான் கிறிஸ்தவம். மக்கள் பலவாறாக இருக்கலாம், ஆனால் இயேசு என்ன செய்தாரோ, அதை யார் செய்கிறார்களோ, அவரே ஒரு நல்ல கிறிஸ்து. அவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று நாம் பார்த்தோம்னால் முதலாவது இரக்கத்தை போதிக்க வந்தார். இயேசு கிறிஸ்து இரக்கம் உள்ளவர். ஹீ இஸ் அ கம்பேஷனேட் காட். இரக்கம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரக்கம் இறைவனிடத்திலிருந்து தோன்றி மனுஷர் அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த காலகட்டத்திலே மனுஷர்களிடத்திலே இரக்கம் இல்லாமல் இருந்தார்கள். ஒருவருக்கொருவர் பகித்து கொண்டிருந்த காரணத்தினாலே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், அவருடைய முதல் பிரதானமான வேலை இந்த உலகத்திலே
மனுஷர்களுக்கு இரக்கம் என்னவென்று சொல்லி கொடுக்க வந்தார். அதுதான் அவருடைய முதல் சேவை. அவரே மக்களை கண்டு மனது உருகினார் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷர்கள் எங்கெல்லாம் காயப்பட்டு வேதனைப்பட்டு சஞ்சலப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை கண்டு இறைவன் மனது உருகினார். சற்று யோசித்து பாருங்கள், யாராவது வேதனையில் இருக்கும்போது அவர்களை பார்த்து நாம் மனம் உருகாமல் இருந்தோமானால் நாம் ஒரு நல்ல மனுஷனாக இருக்க முடியாது இல்லையா? முதலாவது இயேசு கிறிஸ்து இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு நல்ல ஒரு பாடம், நாம் மனது உருக வேண்டும். ஏனென்றால் நாம் காயப்பட்டு நாம் வேதனைப்பட்டு நாம் சஞ்சலத்தோடு இருக்கும் பொழுது இறைவன் இரக்கப்படுகிறார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களையும் ஏற்றுக்கொண்டார். யாரையும் ஒதுக்கவில்லை அவர். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் முக்கியமானவர்கள் என்றெல்லாம் கிடையாது. ஏழை, பணக்காரன், விவசாயி, கூலி தொழிலாளி, உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஜாதி, மதம் என்று கிறிஸ்துவின் கண்களிலே வித்தியாசம் கிடையாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? கிறிஸ்தவத்தை பல வேறுபாடு கட்டுப்பாடுக்குள்ளே நாம் கொண்டு வருகிறோம். ஆனால் கர்த்தர், அதாவது நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இறைவன் இயேசுவின் கண்களிலே எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறவர். யாரையெல்லாம் ஏற்றுக்கொண்டார் என்று அவருடைய புண்ணிய எழுத்துக்கள் என்ன சொல்கிறது என்றால், மிகவும் இந்த சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட ஒரு மிகவும் பாவ சூழ்நிலையில் இருந்த எந்த மனுஷரையும் அவர் வரவேற்று அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார், அவர்களையும் ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு கொடூரன், நான் ஒரு பாவி, நான் இந்த சமுதாயத்திற்கு ஒரு பல கேடுகளை செய்திருக்கிறேன், என் குடும்பத்திலே என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள், என் குடும்பத்திற்கு நான் வேண்டாதவனாக இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்தால், கர்த்தர், அதாவது நம்முடைய ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார் என்றால், உங்களையும் அவர் ஏற்றுக்கொள்வார். ஏழை என்றும் பணக்காரன் என்றும் அவருடைய கண்களில் கிடையாது, நல்லவன் என்றும் தீயவன் என்றும் கிடையாது, எல்லாரும் நல்லவர்களாக வேண்டும் என்று தான் இறைவன் நினைக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள், நான் எந்த கடவுளும் எனக்கு வேண்டாம், நான் எந்த மதத்திலும் நான் இருக்க விரும்பவில்லை, நான் யாரையும் பின்பற்றவில்லை, நான் தூரமாக இருக்க விரும்புகிறேன் என்று நீங்கள் நினைத்தால் ஆண்டவர் உங்களை தான் தேடி வருகிறார். ஏனென்றால் அவர் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவத்தின் மிக முக்கியமான அடையாளம் எல்லா ஜனங்களையும் ஏற்றுக்கொள்வது. அன்பானவர்களே, நாம் எத்தனை முறை எத்தனை மக்களை நாம் வெறுக்கிறோம், ஒதுக்குகிறோம், தள்ளுகிறோம், வேண்டாம் என்று நாம் புறக்கணிக்கிறோம். இறைவன் யாரையும் புறக்கணிப்பதில்லை. மதத்தை கொண்டோ, உயரத்தை கொண்டோ, நிறத்தை கொண்டோ, குணத்தை கொண்டோ ஒதுக்குவதில்லை. எல்லா மக்களும் இயேசுவை போல மாற வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். ஆகையினாலே நீங்களும் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் மதிப்பு கொடுத்தார். இந்த இடத்துல நாம் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மதிப்பு என்றால் என்ன, மரியாதை என்றால் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மதிப்பு என்பது நமக்கு நாமே கொடுத்து கொள்வது, மரியாதை என்பது நாம் மற்றவர்களிடத்திலே எதிர்பார்ப்பது, மற்றவர்கள் நமக்கு கொடுப்பது. ஆகையினால் இந்த ரெண்டுக்கு வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தங்கத்தின் மதிப்பு என்ன, தங்கத்திற்கு மரியாதை என்பதை நாம் பார்ப்பதில்லை. ஒரு வெள்ளியும் தங்கமும் பொன்னுக்கும் நாம் கொடுப்பது மதிப்பு, அதன் விலை என்ன என்பதை நாம் பார்க்கிறோம். மரியாதை என்பது பணத்தினால், நாம் எவ்வளவு தங்கம் ஒரு மனிதன் வைத்திருக்கிறான், எவ்வளவு பணம் ஒரு மனிதன் வைத்திருக்கிறான், எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது, எவ்வளவு சொத்து இருக்கிறது என்பதை குறித்து மக்கள் நமக்கு கொடுப்பது மரியாதை. ஆனால் இறைவன் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை குறித்து அவர் கவலைப்படுவதில்லை. நாம் யார் என்பதை குறித்து அவர் அக்கறையாக இருக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை பொன்னை விட, வெள்ளியை விட, தங்கத்தை விட அவர் உயர்வான இடத்திலே உங்களை மரியாதையான மதிப்பான இடத்திலே வைக்கிறார். மரியாதையும் கொடுக்கிறார், மதிப்பையும் கொடுக்கிறார். நீங்கள் ஏழையாக இருந்தாலும், படிக்காதவர்களாக இருந்தாலும், கிராமத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும், உயர்ந்த இடத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும், நீங்கள் உலகத்தின் தலைவராக இருந்தாலும், உலகத்திலே எளியவன் என்று நீங்கள் எண்ணப்பட்டாலும்,
இயேசுவின் பார்வையிலே அனைவரும் ஒன்று. அவர் எல்லாரையும் ஒன்றாகத்தான் மதிக்கிறார். பொன்னை விட வெள்ளியை விட மனுஷர்கள்தான் இயேசுவின் கண்களுக்கு உயர்ந்தவர்கள். நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள். வெள்ளியை பார்க்கிலும் பொன்னை பார்க்கிலும் மனுஷனாகிய நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள். இறைவனுக்கு உங்களுடைய மதிப்பு என்ன என்பது தெரியும். ஆகையினால இந்த உலகத்தில் யாராவது உங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருந்தால் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இறைவன் உங்களை மதிக்கிறார். கிறிஸ்தவத்தின் அடுத்த மிக முக்கியமான ஒரு புள்ளி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மக்களின் தேவைகளை சந்தித்தார். என்ன சந்தித்தார் என்றால், மக்களுக்கு என்ன தேவை இருந்தது? அன்றைக்கு ஏழைகள் இருந்தார்கள், உணவு தேவைப்பட்டது, உணவளித்தார். அநேக ஜனங்கள் வியாதியிலே கஷ்டப்பட்டார்கள், வியாதியை நீக்கினார். அநேகருக்கு மன சஞ்சலங்கள் இருந்தது, மனதின் துயரங்களை அவர் நீக்கினார். மரண பயம் இருந்தது, பயங்களை நீக்கினார். இன்னும் அநேகருக்கு மரியாதை இல்லாமல் இருந்தது, நாம் ஏற்கனவே பார்த்தது போல மரியாதையும் மதிப்பையும் கொடுத்தார். அநேகர் அந்தகார சக்தியிலே மாண்டு மூழ்கி குழம்பி அநேக விதமான மன ரீதியான போராட்டத்திலே இந்த உலகத்தில் இருந்தார்கள். அந்த மன ரீதியான போராட்டங்களை எல்லாம் நீக்கி உண்மையான விடுதலையை கொடுத்தார். மக்களுக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் இருந்ததோ அந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து அவர்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து நிறைவாக்கினார். கிறிஸ்தவம் என்ன என்று இன்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவம் என்பது மதத்தை பரப்புகிற ஒரு நோக்கம் அல்ல, மதத்தை போதிக்கின்ற ஒரு நிர்வாகம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவின் அன்பின் வழியாக வந்த செயல்களை பிரஸ்தாபப்படுத்தி மனுஷர்களுக்கு அன்பின் வழியாக என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்வது தான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்தின் நான்கு நோக்கங்கள் என்னவென்று நாம் இன்றைக்கு படித்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் நான்கு முக்கியமான கிறிஸ்தவ நோக்கங்களை குறித்து நாம் படித்திருக்கிறோம். கிறிஸ்து என்றால் யார், கிறிஸ்தவத்தின் நோக்கம் என்ன, கிறிஸ்தவம் எங்கே பிறந்தது, கிறிஸ்தவத்தின் அடிப்படை என்ன என்பதை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் இன்று படித்திருக்கிறோம். இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த சேனலில் வருகின்ற ஒவ்வொரு செய்தியும் உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இன்னும் அநேக கிறிஸ்தவ காரியங்களை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். கிறிஸ்தவ இதன் நோக்கம் உங்களை மனம் மாற்றுவதல்ல, மதம் மாற்றுவதல்ல, நீங்கள் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே. எங்கே இறைவன் இருக்கிறாரோ அங்கே அன்பு இருக்கிறது, எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே தான் உண்மை இருக்கிறது. இன்றைக்கு நாம் என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் அன்பை அறிந்து கொள்ள வேண்டும், உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும், நோக்கம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டு சந்தோஷமாக செழிப்பாக ஆரோக்கியமாக உண்மையாக எப்பொழுதும் கலகலப்போடு ஒற்றுமையோடும் அன்போடும் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய அன்பான நோக்கம். அதுவே இறைவன் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். வாருங்கள், தொடர்ந்து நாம் படிப்போம். வாழ்த்துக்கள்.